petty. அட நீங்க என்ன பண்ற? உனக்காக தான் அவங்க அனுப்பி வச்சாங்க. உன்கிட்ட பேசுறதுக்கு. யார் அனுப்புனாங்க? டக். நீ தப்பா புரிஞ்சிட்ட. நான் உருவத்தால இங்க வரல. உன் நினைவலைகளை உன் மூளைக்குள்ள நுழைஞ்சிருக்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. உனக்கு வந்திருக்கிற நோயோட பேரு பேரனாய்ட் டிசோசியேட்டிவ் பிரேக். விஞ்ஞானிங்க புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு நோய் தான் அது. என்ன சொல்ற புரியல? உண்மையிலேயே நீ இங்க இல்ல டக். அந்த ரீகால்ங்கிற இடத்துல சேர்ல கட்டப்பட்டிருக்க. இது எதுவுமே உண்மை இல்ல. இப்ப ரீகால்ல இருக்கனா இவ போய் சொல்றா. கொஞ்சம் பொறுமையா இரு ஹரி. நீ என்ன சொல்ற ஒண்ணு புரியல. பார்ல இருந்து நாம கிளம்பினது நான் வீட்டுக்கு போல. உன் பின்னாடியே தான் வந்தேன். நான் ரீகாலுக்குள்ள வர்றதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. உன்னை அவங்க மாத்திட்டாங்க. அவங்க என்ன உன் மூளைக்குள்ள அனுப்புறதுக்கு கெமிக்கல்ஸ் பயன்படுத்திருக்காங்க. பரிச்சயமான முகம் உதவியா இருக்கும்னு அனுப்பியிருக்காங்க. காலம் கடக்கிறதுக்கு முன்னாடி உன்னை மீட்டு கொண்டு வர சொல்லிருக்காங்க. இல்லனா நிரந்தரமா நீ இங்க மாட்டிப்ப. அவ சொல்றத கேட்காத அவன் மூளையில இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க விரும்புறான். டாக் நான் உண்மையை தான் சொல்றேன். உன்னோட ஃப்ரெண்ட் ஹாரி இவன் கிடையாது. யோசி இவன் சொல்றத வச்சு உனக்கு புரியலையா? உன் மனைவி மாதிரி இவனும் உன்னை ஏமாத்துறான். உன்னை அவங்க வலையில விழ வைக்கிறாங்க. நான் அப்படி கிடையாது டாக். நான் அந்த மாதிரி இருக்கணும்னு நீ ஆசைப்பட மாட்டேன். நான் ஆசைப்பட மாட்டேன். நான் என்ன நீ நினைக்கிற ஹாரி நிச்சயமா நான் கிடையாது. இது எல்லாமே உன்னோட சொந்த கற்பனைகள் தான். இப்ப நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது கூட உன்னோட கற்பனை தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. உன் கற்பனை தான் வார்த்தைகளை தேர்ந்தெடுக்குது. ஏன்னா நாம இப்ப அங்கதான் இருக்கோண்ட. உன்னோட கற்பனை உலகத்துல நிலைமை கைமீறி போறதுக்குள்ள நான் உன்னை வெளியே கொண்டு வந்தாகணும். இல்லைன்னா நீ நிரந்தரம் இங்கே இருக்க வேண்டியதான். இது எல்லாமே என் கற்பனை தானா? நீ எதுக்காக புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்க? ஏன்னா நீ தான் இதை போட்டு விட்ட. நான் போட்டு விட்டேனா? உனக்கு தெரியல போய் எப்படி போட்டு விட்டேன். தயவு செஞ்சு சொல்றியா? உன் ஏமாத்திரா. ஏதோ ஒரு வகையில என்ன பாதுகாக்க நினைக்கிறேன். உன் நினைவுகள் திரும்பி வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா உன்னோட குழப்பமான இந்த நிலைமை இப்படியே நீடிச்சதுன்னா அப்புறம் நிரந்தரமா கோமாவளி இருக்க வேண்டியதுதான். உன்னை காப்பாத்ததான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நானும் உண்மைதான், இவனும் உண்மைதான். ஆனா இவன் குகையானுக்காக வேலை பாக்குறான். லோரி அவங்க என்ன பண்றான்? அவளும் இங்கதான் வந்திருக்கா டக். இங்க எதுக்காக வந்தான் சொல்லு. அவ ரீகால்ல உட்கார்ந்திருக்கா. உனக்கு பக்கத்துல உன் கைய பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. உன்னை நினைச்சு கவலைப்படுறா. அவளை உன்னால உணர முடியுது. அவளை அவ என்ன கொல்ல வந்தா? இல்ல அது உண்மையான லோரி இல்ல டக். ரீகால்ல இப்படி நடக்குதுன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே பதறிக்கிட்டு ஓடி வந்தா. அவ ஆபீஸ்க்கு போன் பண்ணி வர சொன்னா அவன் மேல உயிரிய வச்சிருக்கா. லோரி நேற்று ராத்திரி வேலைக்கு போலயே. என்ன நீ போய் சொல்ற? நீ போய் சொல்ற. ஏன் போய் சொல்றேன்னு சொல்ல. என்ன நீ தான் போய் சொல்ல வைக்கிறட? இல்லாதத இருக்கிறத நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் போய் சொல்றான். சொல்றத கேளு. கண்ண கீழே போடு. ஹாரி நீ என்ன பண்ற? ஹாரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க நடக்கிற எதுவும் போய் இல்ல இல்லையா? ஓகே ஆல் ரைட். நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஆதாரம் உனக்கு போதுமா? இது உண்மையா இருந்தா நான் துப்பாக்கியை கொடுத்துருப்பேனே. பாத்தியா நான் பயப்படல டக். நீயும் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நடிக்கிறது முதல்ல நிறுத்து. தயவு செஞ்சு அவன் கிட்ட உண்மையை சொல்லு. இல்லன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். வேண்டாம் வேண்டாம். ஹவுசர் உன்னை மொத்தமா குழப்பி அவன் சொல்றதெல்லாம் உன்னை நம்ப வைக்கிறான். நம்ம முதல்ல இங்கிருந்து போகணும். எங்க போவ? உன்னை விட்டு உன்னால எங்க போக முடியும்? ஆனா நீ அனுமதிச்சா உன்னை இந்த கற்பனை உலகத்திலிருந்து என்னால காப்பாத்த முடியும். எப்படி காப்பாத்துவ? அவன் சொல்றதை நம்பாத. எப்படி காப்பாத்துவ சொல்ல? ஐயோ நம்பாத. முதல்ல நீ இவள சுடு டாக். என்ன சொன்ன? அது கஷ்டம்தான் எனக்கும் புரியுது. ஆனா உன்னோட இந்த கற்பனை உலகத்துக்கு இந்த பொண்ணுதான் அஸ்திவாரமா இருக்காங்கிறத புரிஞ்சுக்க. உன்னோட ஏமாற்றத்துக்கும் இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கும் இவதான் காரணம். இவளை கொல்றதுனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. உண்மையை புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல நீ இருக்க.
நீ அவளை சுடுட்ட, அதுக்கப்புறம் தூக்கத்துல இருந்து நீயா கண் முழிச்சிருவ. உன் ரூம்ல உன் பக்கத்துல நான் உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். உண்மையான ஹாரி உன்னோட பழைய நண்பன் ஹாரி. என்ன பாரு, நீ திரும்பி பார்க்கும் போது உன்னோட அழகான மனைவி உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். அவளுக்கு நீ தேவை டக், எங்களுக்கு நீ தேவை. புரிஞ்சுக்க டக், உடனே திரும்பி வந்துடு, உடனே திரும்பி வந்துடு. அவங்க உன்ன கூட்டிட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீ என்ன தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. I'm sorry. அவளால முடியாது, ஏன்னா அவ உண்மை இல்லை. இனி நீயாவே தான் உண்மையை புரிஞ்சுக்கணும் டாக். அவளை சுட்டுட, அப்பதான் இனி கெட்ட கனவு வராது. அவளை உடனே சுடு, சீக்கிரம் சுடு டாக்.